இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம்ம உயிர்த்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு இந்த நாளில் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாபெரும் விழாவை கொண்டாடுகிறோம். இது வெற்றியின் விழா, இது மகிழ்ச்சியின் விழா, இது மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய விழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நம்மை போல வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து அதே நேரத்தில் பாவத்தை அவர் முறியடிக்க பாவத்தின் தொடர் சக்தியாக இருக்கின்ற அந்த சாத்தானை வீழ்த்திய அந்த விழாதான் இன்று. சாத்தானை முறியடிக்கும் விழாதான் ஈஸ்டர் விழா என்று கூற நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் கூலி என்ன என்று சொன்னால் சாவு. பைபிள் அழகாக சொல்கிறது, பாவத்தின் கூலி. ஆனால் அதே நேரத்தில் அந்த சாவு எதை குறிக்கிறது? சாத்தானின் மிகப்பெரிய ஒரு கருவி, தீய சக்தியின் மிகப்பெரிய கருவிதான் சாவு. ஏனென்றால் கடவுள் நம்மை இறப்பதற்கு படைக்கவில்லை, தொடர்ந்து வாழ்வதற்கு தான் படைக்கிறார். ஆனால் சாவு வருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை இந்த ஈஸ்டர் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் சாவை ஒழித்து, அதான் நம்ம வந்து ஒன்று கொரிந்தியருக்கு திருமுகத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார், சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. அழகாக சொல்கிறார், பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டம் என்றெல்லாம் சொல்லி கிறிஸ்து வழியாக நமக்கு என்ன கிடைத்தது? வெற்றி கிடைத்தது. சாவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் வெற்றி கிடைத்தது. அதுதான் ஈஸ்டர் நிகழ்ச்சி, உயிர்ப்பின் நாள். இயேசு இறந்து உயிர்த்தார் என்பது ஒரு புறம், இயேசு இறப்பை அழித்து உயிர்த்தார் என்பதுதான் உண்மை நிகழ்ச்சி. இதே நம்முடைய இந்த ஈஸ்டர் விழாவில் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைத்து நாம் வெறும் பெருமை கொள்வதல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நன்றி பெருக்கோடு நாம் உயிர்த்தாண்டவரை பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த உயிர்த்த ஆண்டவர், அவரை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சீடர்களுக்கு கூறியது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தான் கூறினார். அமைதி என்று சொல்ல வார்த்தை, இது ஷலோம் என்ற எபிரேய வார்த்தையில், ஐரேனே என்ற ஒரு கிரேக்க வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். அப்படின்னால் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்றால், இது வெறும் சண்டை இல்லாமல் இருப்பது அமைதி அல்ல, மாறாக முன்னேற்றத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கையை பெறுவதுதான் அமைதி. பலவிதமான முன்னேற்றத்தையும் பெற்று ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் அமைதியாக இருக்கிறார். அந்த நிலையில்தான் பாவத்தை ஒழித்து நம்முடைய பாவ இயல்புகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை நோக்கி பயணம் செய்கின்ற வாழ்க்கை தான் அமைதி. அந்த வாழ்க்கையை தான் இந்த உயிர்த்தாண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதோடு சேர்ந்து நாம் பார்க்கிறோம், இந்த உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்கள் சீடர்கள் மற்றும் மதிலின் மரியாள், பெண்கள் ஆண்கள் என்றெல்லாம் 300க்கு மேல் ஒரு முறை இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று உயிர்ப்பு விழா கொண்டாடும்போது உயிர்த்த ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால், உயிர்த்த ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. மாறாக எந்த சீடர்களும் மரியன் மதியால் கூட உயிர்த்த ஆண்டவரை அவர்களாக பார்க்கவில்லை,
அவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார், பார்க்க வைத்தார் என்று தான் பைபிள் சொல்கிறது. எந்த மனித சக்தியாலும் கடவுளை நான் நேரடியாக பார்க்க முடியாது. கடவுள்தான் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், கடவுள்தான் என்னை பார்க்க வேண்டும். ஆகவே என்னுடைய கடமை என்ன? நான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது அந்த படிப்பினையின்படி வாழும் பொழுது அவருடைய அடிச்சுவடைகளை நான் பின்பற்றி நடக்கும் பொழுது கண்டிப்பாக மதலேயின் மரியாளுக்கு அவர் காட்சி கொடுத்து மரியே என்று கூறி அவர் தன்னையே வெளிப்படுத்தியது போன்று நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ முடியும், எப்படி நாம் அவரை காண முடியும், எப்படி அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், நாம் அவருடைய சீடத்துவ வாழ்வில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் தன்னுடைய இரக்கச் செயல்களால், தன்னுடைய அன்பினால், தன்னுடைய பராமரிப்பினால், தம்முடைய அருளினால் நான் உயிர்த்த ஆண்டவரை காணுவேன். அதோடு சேர்ந்து என்னுடைய பலவீனங்களில் நான் விடுபட வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் பொழுது, அதில் வெற்றி அடைகின்ற காலகட்டம் வரும் பொழுது உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதோடு நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் எப்படி புனித தோமா அவர்களுக்கு நீ வந்து என்னை நம்புகிறாயா என்று சொன்ன பொழுது அந்த கடைசி நேரத்தில் புனித தோமையார் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நீர்தான் என் ஆண்டவர், என் கடவுள் என்று அவர் நம்பிக்கை அறிக்கை வெளிப்படுத்தினார். என்னதான் சொன்னாலும் கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர் பேறு பெற்றோர் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அந்த தோமையார் என்ன சொன்னார்? என் ஆண்டவரே என் கடவுளே. அங்கே இயேசுவை தோமையார் பார்த்தார், உயிர்த்தாண்டவரை கண்டார், ஆனால் ஏதோ ஒரு மனித ஒரு உருவை காணவில்லை. தோமையாருடைய ஆண்டவராக, தோமையாருடைய கடவுளாக அந்த இயேசுவின் உயிர்த்த ஆண்டவர் உருவை கண்டார். அதே முறையில் நானும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை செயல்பாடுகளினால், என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய மற்றவர்களை நான் கவனித்து கொள்கின்ற சூழலில் நான் எப்பொழுதும் கடவுளை காணும் பொழுது கடவுள் எனக்கு காட்சி கொடுப்பார். அதுதான் அன்னை தெரேசா அழகாக சொல்வார், நாம் இந்த ஏழை எளியவர்கள், இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்களை நான் ஆதரிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் இவர்களை ஆதரிக்கும் பொழுது நான் இவர்களை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்க்கிறேன், இயேசு என்னை பார்க்கிறார். அந்த உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு சக்தியை கொடுக்கிறார் என்றெல்லாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்ப்பு பெருநாள் ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு அருட்சாதன கொண்டாட்டம் மட்டும் அல்ல, மாறாக இது நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு உயிர்த்த ஆண்டவர் எப்படி தீமையை அழித்து நம்மையே உருவானவராக அவர் காட்சி கொடுக்கிறாரோ, அதே முறையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தீமையை அழித்து வெளியேற்றி நான் மனித குணத்தில் நிற்காமல் தெய்வீக குணத்தில் வாழ முயற்சி எடுக்கும் பொழுது நான் உயிர்த்த ஆண்டவரை காண்கிறேன் என்று நினைக்க வேண்டும். அத்தகைய உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும், ஆற்றலை கொடுக்க வேண்டும், தீமையை அழித்து நன்மையை நான் வெளிப்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த உயிர்ப்பு விழாவை, பெருவிழாவை கொண்டாடுவோம். உயிர்த்தாண்டவிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவருடைய அருளும் அமைதியும் என்றும் இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன்.